ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லால் டாபிக்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, ஜாஸ் பட்லர். நாம் அவங்களும் சொல்லுவோம், ஜாஸ் பட்லர் ஒரு வந்து இங்கிலாந்து வீரர். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வாங்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஜாஸ் பட்லர் வந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 8 செப்டம்பர் 1990 டவுன்டன் யுனைடெட் கிங்டமில் வந்து இவர் பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா பேர் வந்து ஜான் பட்லர், அவங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பேட்ரிசியா பட்லர். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் பட்லர். அதனால் அவர் பேர் ஜாஸ் பட்லர்னு பேர் வச்சுருக்காங்க. இவங்க அவங்க ஃபேமிலி ஒன்றும் பணக்காரங்க அதான் கிடையாது. அவர் பிறக்கிற இடம் வந்து என்னன்னா மிடில் கிளாஸ் தான். ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவன் வந்து ஒரு அப்படியே தங்க போதேல் மாதிரி பார்த்துக்கிறாங்க அவங்கள. ஜாஸ் பட்லரில் அவங்க ஜாஸ் பட்லருந்து வீட்டில் என்ன சொல்கிறாரோ, அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா வந்து வேணாம் சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாரோ அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க, அவ்வளோ செல்லம் கொடுத்துருக்காங்க. ஜாஸ் பட்லர் வந்து அவங்க லைஃப்பில் இப்போ நான் வந்து இன்ஜினியர் ஆகணும்னா அவங்க தடுக்க மாட்டாங்க, இன்ஜினியர் ஆகும் சொல்லுவாங்க. அதனால் அவங்க கரியரில் என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க அம்மா அப்பா திருப்பி சொல்ல மாட்டாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க அவனை அவ்வளோ செல்லும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 9 வயசு ஆயிடுச்சு. 9 வயசு வரைக்கும் அவருக்கு வந்து எந்த பாதையை, இப்போ இந்த விஷயம் பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், இந்த வருஷம் பண்ணால் நம்ம நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஜாஸ் பட்லருக்கு என்ன பண்ண நல்லாயிருக்குன்னு அவங்க பாதையிலேயே அவங்க போக தெரியாதான். அப்புறம் வந்து ஜாஸ் பட்லர் ரொம்ப நல்லா எனர்ஜி, நல்லா துள்ளி குதிச்சு நல்லா துரு துருன்னு இருப்பார். அது இல்லாமல் ஜாஸ் பட்லர் அவங்க டிவியில் என்ன பேஸ்கெட் விளையாடுவார், ஃபுட்பால்னா ஃபுட்பால் விளையாடுறார், டிவியில் என்ன ஸ்போர்ட்ஸ் பார்க்குறாதா அப்படியே ஃபுல்லாக விளையாடிடுவார். ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் வந்து இப்போ வந்து அந்த ஃபுட்பால், ஹாக்கி, டென்னிஸ் நிறைய கேம்ஸ் இருக்குது. அது எடுத்துனாலும் அவங்க பிறந்த இடம் டவுன்டன். அந்த டவுன்டனுக்கு ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்னா கிரிக்கெட். டவுன்டனில் ரொம்ப அந்த கிரிக்கெட் ரொம்ப பேர் போனது. அதுவும் இல்லாமல் இங்கிலாண்டில் டவுன்டன் ஒரு கிரவுண்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் அவங்க ஜாஸ் பட்லர் அவங்க அப்பா, அதை அவங்க ஜாஸ் பட்லர் வந்து அவங்க அப்பா கூட கிரிக்கெட் எல்லா மேட்ச்சும் போய் பார்ப்பாங்க அந்த டவுன்டன் கிரவுண்டில். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த 9 வயசு இருக்கும்போது அந்த டவுன்டன் கிரவுண்டில் இங்கிலாண்டில் ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வேர்ல்டு கப் பற்றியும் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் நடக்குது. அந்த வேர்ல்டு கப் அந்த மேட்ச் தான் ஜாஸ் பட்லர் அவங்க வாழ்க்கையை திருப்பி போட்ட அந்த டேர்னிங் பாயிண்ட். என்னென்னா, ஒரு பக்கம் நம்ம தாத்தா சௌரவ் கங்குலியும் இன்னும் பக்கம் ராகுல் டிராவிடும் நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க. தாதா அதாவது நம்ம சௌரவ் கங்குலி வந்து ஸ்ரீலங்காவோட போலிங்க சும்மா பட்டையை கலப்பிக்க என்னென்ன போலர் வந்தாலும் சும்மா கிளிக்கிறாரு. கிட்டத்தட்ட தாதா மட்டுமே அந்த மேட்ச்சில் 183 ரன் அடிச்சிருந்தார். அதுவும் இல்லாமல் ராகுல் டிராவிட 150 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தார். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்கோர் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதை தர நீங்கள் ஜெயிக்கணும்னு. அதுவும் இல்லாமல் அந்த மேட்சே இந்தியா வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஜாஸ் பட்லருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னென்னா, பவுண்ட்ரியில் அரவிந்தான் ஒரு பிளேயர் இருந்திருந்தார், அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டார் ஜாஸ் பட்லர். அவர் ஜாஸ் பட்லர் நோட்டோ பெண்ணை கொடுத்துட்டாரு. அந்த அரவிந்த் ஒரு பிளேயர் வந்து ஆட்டோகிராஃப் போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க நோட்டும் பெண்ணும். அதில் பெண்ணு கொடுக்கல, சாரி, பெண்ணு நோட் வந்து கொடுத்துட்டாரு. என்னென்னா, எமர்ஜென்சியில் ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்க அவங்க டீமில், அவங்க தான் கூப்பிட்டாங்க. என்ன பண்ணிட்டாரு, அரவிந்த் ஒரு பிளேயர் அவங்க பெண் ஜாஸ் பட்லர் கூட்ட பெண்ணு வந்து அவர் பாக்கியில் போட்டு தக்க தக்க நோட்டாரான். இந்த ஒரு இன்சிடென்ட் ஜாஸ் பட்லரோட மனசில் ரொம்ப பாதிக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப கதறி கதறி அழுகுறாரு. என்னென்னா, என் பெண்ணை அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு, என்னோடய பெண்ணை ரிட்டைன் பண்ணலாம் ரொம்ப கதறி கதறி அழுகுறாரு. அவங்க அப்பா வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு, அந்த விஷயம் தான் அவர் கதையை மாற்றிச்சு. என்னென்னா, அந்த பெண்ணு தொஞ்சு போனாலும் எனக்கும் ஒருத்தமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அது என்னென்னா, அந்த பெண் தொந்து போனால் எனக்கும் வருத்தமாக இருக்குது. சொன்னேன், திரும்ப சொல்கிறேன், பெண் தொந்து போனால் எனக்கும் வருத்தமாக இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி நான் தான் நெகட்டிவ்ஸை நினச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி ஒன்று ஒரு பாசிட்டிவ் நினச்சிருக்கேன். என்னென்னா,
நீ வந்து யோசிச்சு என்கிட்ட சொல்லி என்னன்னா, இன்னைக்கே உனக்கு உனக்கு என்ன பாசிட்டிவ் நினைச்சுன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னார் அப்பா ஹாஸ்பிட்டல் கிட்ட. அதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து 9 வயசுல யோசிக்காமல் அப்பா அந்த பாசிட்டிவ் என்ன நினைச்சுன்னு கேட்டதுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் யோசிக்காமிக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையே எனக்கு வந்து இன்னைக்கு தாதா, அதாவது தாதா சௌரவ் கங்குலி வளர்ந்த பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுதான் நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன்னு அப்படி உங்கள் அப்பாட்ட சொன்னார். அன்றைக்கி தான் அவர் முடிவு போனது என்னென்னா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டராக ஆக போகிறேன்னு. அதுக்கப்புறம் உடனே அவர் வந்து ஒரு கிரிக்கெட் கோச்சிங் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கிளப்பில் சும்மா அதிரடியாக ஓட ஆரம்பிக்கிறார் ஜாஸ் பட்லர். அவர் பார்த்ததுன்னா அவர் வந்து விக்கெட் கீப்பிங் அவர் அவருக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாகவே பிடிக்கும், நேச்சுரல் இயற்கையிலேயே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஆடம் கில்க்ரஸ். ஆடம் கில்க்ரஸோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை பார்த்து பார்த்து வளர்ற ஜாஸ் பட்லருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இல்லாமல் அவரோட அட்டாக்கிங் பேட்டிங் விளையாடுவார், அது வந்து அதோட அட்டாக்கிங் ஸ்கில்ஸை பார்த்து அதையும் பார்த்து பார்த்து ஜாஸ் பட்லர் வளர்றாரு. ஜாஸ் பட்லர் கரெக்டாக 13 வயசு இருக்கும்போது ஆடம் கில்க்ரஸ் ரிட்டையர் ஆகிடுறாரு. ஆடம் கில்க்ரஸ் ரிட்டையர் ஆகும்போது மனசில் ரொம்ப சோகம் என்னென்னா, இவரை தான் ஐடியல்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், இவரை மாதிரி தான் ஆகும்னு நினச்சிருந்தேன். அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். யோசிச்சார காத்துக்க வந்து யாரை நான் ஐடியல் பண்ணிட்டு நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர முடியும்னு யோசிச்சார். அதை அப்படி நடித்து பார்த்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டிவியில் நம்மளோட MSD தோனியோட பேட்டிங் பார்க்குறாரு ஜாஸ் பட்லர். அப்புறம் அவர் பேட்டிங் ஸ்கில்ஸும் பார்த்தார், MSD தோனியோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸும் பார்த்தார். அன்னைக்கு முடி போனார் நம்மளுக்கு அந்த அவர் போனால் என்ன நம்மளுக்கு இந்த புதுசாக அவரை மாதிரி இன்னொன்று கச்சாரு எம்எஸ் தோனி, நம்ம அவ்வளோ ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அவரை மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு எம்எஸ் தோனியாக அவர் மாடலாக எடுத்துருக்காரு. அதுக்கடுத்தது ஜாஸ் பட்லரோட பேட்டிங்கை பார்த்துட்டு எல்லா பாலர்ஸும் அப்படி கதையும் கதையும் போயிட்டாங்க, அதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு, நீ எப்படா போகிற எல்லா பாலும் போட்டு அடிக்கிறான்னு. அதுக்கடுத்து கிங்ஸ் காலேஜ்னு இருக்கோம்ல, அந்த காலேஜ்லேயும் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த காலேஜில் கிரிக்கெட் டீம் இருக்கும், என்ன தெரியும், காலேஜில் கிரிக்கெட் டீம் இருக்கும். அந்த காலேஜ் கிங் காலேஜோட கிரிக்கெட் டீமில் வந்து இவர் செலக்ட் ஆகுறாரு. இவர் வந்து எல்லா மேட்சும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க ஜாஸ் பட்லருக்கு. ஜாஸ் பட்லர் சூப்பராக அடித்தார். அந்த மேட்ச் தான் அவர் தனிப்போ என்னென்னா, மொத்த இங்கிலாண்டோட கண்ணு அவர் மேலே தான் கெத்தா ஆடுறாங்க கெத்தா ஆடுறாருன்னு. இங்கிலாண்டில் உள்ளதில் இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்டில் இவங்களோட காலேஜும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இவன் தான் முக்கியமான காரணமாக இருந்தார் ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லர் நல்லா ஆடி அவங்க டீமை ஃபைனல்ஸ் வரைக்கும் எல்லோரும் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி அவங்க டீமை ஃபைனல்ஸில் ஒரு சூப்பரான டீம் அப்படின்னு சொல்லி ஆடினாங்க. என்ன ஆச்சுன்னா, இவங்க டீம் வந்து 7 விக்கெட் இழந்து இருந்திருக்காங்க, ஒரு கம்மியான ஸ்கோர் அடிச்சு. அதுக்காக எட்டாத அட்டேட்டராக வராது, எட்டாத பேட்ஸ் வந்தாலும் ஜாஸ் பட்லர் வந்து கிரவுண்டுக்குள்ளே வராரு. எட்டாவது இறங்கிட்டு அலெக்ஸ் பேரோ சொல்கிற ஒரு பிளேயரை கூட ஆடி செம்மையாக ரன் அடிக்கிறாரு. எவ்வளோனா 340 ரன் பாண்டிச்சு போட்டது, செம்மையான பாண்டிச்சு இருப்பாங்க ரெண்டு பேரும் நடுவில். அதில் வந்து இன்னமும் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எட்டாவது இறங்கின ஜாஸ் பட்லர் பேட்ஸ்மேன் 120 பந்தில் 237 அடிக்கிறாங்க. ஆமாம், 120 பந்தில் 237 ரன் அடிக்கிறார் ஜாஸ் பட்லர் எட்டாவதாக இறங்கிட்டு. அதுக்கு இங்கிலாண்டே அப்படியே நடுநடுங்க வைக்கிறாங்க, சூப்பராக ஆடுறாங்க. அதுக்கடுத்து இங்கிலாந்து அந்த செலக்ட் வந்துச்சு அப்போ வேர்ல்டு கப், இங்கிலாந்து செலக்ட் வந்துச்சு. அப்போ என்னென்னா, எல்லாரோட பார்வையும் ஜாஸ் பட்லர் மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து சொன்னார், ஒரு மேட்ச் ஆனதுனால அவனை வந்து நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாது, அவன் கண்டினியூஸாக நல்லா ஆனால் அவன் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து காலேஜ் டீமோட கேப்டனை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் அவங்க டீம் வந்து 2008 2009 வரைக்கும் 18 மேட்ச் வந்து அவர் ஆடிருக்காங்க, அவங்க ஆடிச்சிருக்காங்க. அந்த மேட்ச்சு 2008 2009 இருக்கும், அவங்க அந்த டீம் 18 மேட்ச் கிட்ட ஆடிருக்காங்க. இதில் வந்து ஜாஸ் பட்லரோட டீம் வந்து 17 மேட்சில் 17 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் தோற்றுருக்காங்க. அந்த 17 மேட்சில் வந்து 18 மேட்ச்லேயும் ஜாஸ் பட்லர் வந்து 851 ரன் வச்சுருக்காரு. அவரோட பேட்டிங் ஆவரேஜ் வந்து 95, சூப்பராக ஆனார் அந்த டோர்னமெண்ட். இந்த மாதிரி ஜாஸ் பட்லர் ஒரு ரிமார்க்கபிள் ஒரு ரீமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால ஜாஸ் பட்லர் வந்து இங்கிலாந்து வேர்ல்ட்ஸ் கிளப் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா,
இவருக்கு ஒரு வந்து இங்கிலாந்து கிளப் மேட்சோட கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. 2009 இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் இருக்கு, அவருக்கு வந்து விஸ்டம் ஸ்கூல் கிரிக்கெட் ஆஃப் டோர்னமெண்ட் அவார்ட் அவங்களுக்கு ஜாஸ் பட்லர் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சோமர்செட் ஒரு கெத்தான டீமோட கான்ட்ராக்டும் இவருக்கு கொடுக்குறாங்க. அந்த டீமுக்காக ஓடியா இருந்தாலும் சரி, டெஸ்ட் இருந்தாலும் சரி, T20 சரி, சூப்பராக அப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபைனலாக இவர் வந்து வெயிட் பண்ண அந்த ஸ்டேஜுக்கு வந்து இவர் கிடைக்கிறது என்னென்னா, பாகிஸ்தானுக்கு எதிர ஒரு ஒன் டே இன்டர்நேஷ்னல் இவரோட மேட்ச்னா ஓடிஐயில் ஆடுறாரு. அந்த டெபியூ ஆகும்போது டக் அவுட் ஆகுறாங்க, டக் ஐ மீன் 0 ரனில் அவுட் ஆகுறாரு. அந்த 0 ரன் ஐ மீன் டக் அவுட் ஆகிட்டு வரும்போது அவங்க ஒரு மனசில் தான், ஜாஸ் பட்லர் மனசில் தான் ஒரு வேதனை இருந்துச்சு. என்னென்னா, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, சான்ஸை நான் வந்து இப்போ அந்த சான்ஸ் ஆக நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்காமல் தெரியாமல் டக் அவுட் ஆகிட்டேன். இருக்கிறது என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் ஒரு பயத்தில் இருந்தார். போது அடுத்த மேட்சும் அவர் இருக்காங்க, ஒரு ஃபேம் மேட்ச் நடந்துச்சு. அப்போ மனசில் நினைக்கிறாரு என்னென்னா, அடுத்த மேட்ச் நிச்சயமாக நல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு நான் வந்து ஒரு என்ன பழைய ஜாஸ் பட்லர் நான் வர போகிறேன்னு மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவன் அடுத்த மேட்ச் போயிட்டு நல்ல ஒரு சீனை நல்லா அதிரடியாக ஒரு 40 ரன் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ் பட்லர்கிட்டன்னு கிடைக்கிது. அதுக்கப்புறம் 2014 இந்தியா அகேன்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இருக்க ஒரு டெபியூட் கிடைக்கிது, சான்ஸ் கிடைக்கிது. அவரோட டெஸ்ட் அந்த இந்தியா கூட ஆடும்போது டெஸ்ட் டெபியூ சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 83 பால் 85 ரன் ஆச்சு. அந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக ஜாஸ் பட்லர் ஆகுறாரு. அவர் வந்து உங்களுக்கு இவரையும் இப்படி ஆடுறாரு கொஸ்டின் இருக்கும் என்னென்னா, அவர் வந்து ஒரு அத்தாட்டிக் பர்சன், ஒரு ஐ மீன் அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் பர்சன் பேட்ஸ்மேனா என்னென்னா, அவங்க மைண்டை நினச்சிப்பார் என்னென்னா இப்போ 100 ரன் அடிக்கணும்னா, ஏன்னா இவர் வந்து என்ன நினைப்பார், என் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100க்கு மேலே தான் இருக்கும்னு நினைப்பார். அப்படி நினச்சி மனசில் வச்சுட்டே விளாடுவார் அவர். அப்படி ஒரு இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு நான் சொன்னச்சுலேயே அவரை அப்படியே வெளிப்படுத்துறாரு. அவரை அந்த 4 செஞ்சுரி 100 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் 120 ஸ்ட்ரைக் ரேட்டு அடிக்கிறார். இவர் அடித்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி யார்கிட்டன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டில் அடிச்சிருக்காரு. அது செகண்ட் செஞ்சுரி வந்து நியூசிலாண்ட் அகேன்ஸ்டில் அடிச்சிருக்காரு. 3rd செஞ்சுரி வந்து ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் அடிச்சிருக்காரு. ஃபைனலி 4th செஞ்சுரி யார் கூட அடிச்சிருக்காருன்னா, பாகிஸ்தான் எதிராக அடிச்சிருக்காரு 4th ஃபைனலாக செஞ்சுரி. அது இல்லாமல் அந்த 4th செஞ்சுரி தான் இங்கிலாந்தில் ஃபாஸ்ட் செஞ்சுரி. எவ்வளோ பாஸ்லன்னா 46 பாஸ் அடிச்சிருக்காரு. T20 பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் மட்டும் தான் ஒரு ஓவரில் 6 சிக்ஸ் அடித்தார். அதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் தான். சவுத் ஆஃப்ரிக்கா நடந்த மேட்சோட எதிராக அவர் ஆடினார். அந்த ஒரு ஓவரில் 4 சிக்ஸ் அடிச்சு 2 ஃபோர் அடித்து 32 ரன் அடித்தாங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த ஓவர் இன்டர்நேஷ்னல் கரியர்னு அவரோ பேர் வாங்குறாரு ரெக்கார்டு. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு பார்த்தோம்னா ஐபிஎல்லேருந்து அவருக்கு ஒரு கால் வரதான் செய்யும் வந்துச்சு. 2016 ஐபிஎல் ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜாஸ் பட்லர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த சீசன்லேயே இவர் வந்து நான் வந்து எவ்வளோ வேல்யூபிள் பிளேயர்னு காட்டுறதுக்காக 550க்கு மேலே ரன்ஸ் அடிக்கிறார் இவர். 2016-2017 மும்பை இந்தியன்ஸ்க்காக இவர் வந்து ஆடுறாரு. 2018 வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. அதனால் 2018 வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜாஸ் பட்லர் வாங்குறாங்க ஜாஸ் பட்லரை ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு பெரிய அம்மு குதிரை வாங்குறாங்க. எவ்வளோனா 4.4 அதே மாதிரி 4.4 கோடி கொடுத்து ஜாஸ் பட்லர் 2018 ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்குறாங்க. 2018 2020 வரைக்கும் ஜாஸ் பட்லர் அந்த ராஜஸ்தான் டீமுக்காக மட்டும்தான் ஆடிட்டுருக்காரு. அவரோட பர்ஃபார்ம் அதே மாதிரி ராஜஸ்தானில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி கேட்கலாம். பார்த்தீங்கன்னா 2018 சொல்லி 2020 வேறு லெவலில் இருக்க ஒரு பர்ஃபார்ம். அவங்க இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து நான் வந்து ஜாஸ் பட்லர்னு என்ன நினைக்கிறேன்னா, வாழ்க்கையில் ஒரே ஒரு முடிவுங்க, 10 முடிவு எடுத்துகிட்டு அந்த 10 முடிவில் போகாதீங்க, ஒரே ஒரு முடிவு எடுங்க. ஒன்று ஒரு முடிவில் நான் வந்தால் உங்கள் வழி, அந்த வழியில் மட்டும் போங்க. அவன் தான் இதுதான் இன்னைக்கோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் ஆல்ட் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் தான் இவர் இன்னைக்கோட வீடியோ வந்துச்சு. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கூட எனக்கும் தெரியும், அதனால் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் தான் இன்னைக்கு வீடியோ நான் டீமாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஐ குட் பை ஃப்ரம் மீ சஞ்சய்குமார் சஞ்சய்குமார் சைனிங் ஃப்ரம் திஸ் வீடியோ பாய்.